அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மருமகளா, எப்பமா வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. அது எப்படி மாமா, நீங்க மட்டும் எப்படி ஒல்லியாவே இருக்கீங்க? என்னதான் ஆளாளுக்கு ஓட விட்டுட்டே இருக்காங்களே, உட்கார்ந்த தனமா வெயிட் போட முடியும்? ஓ தலைவரேங்க, வாங்க 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 தலைவரே வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? வாங்கத்தான். வாங்கத்தானா? என்ன வேணும் கேளுங்க, உடனே தரேன். உங்ககிட்ட என்னத்த வாங்க, அடியும் உதயம் தானே கிடைக்கும். வாங்க அத்தான்னு சொன்னேன். ஓ, காலையிலேயே தமிழ் விளையாடுதோ? தமிழ் காலையில மட்டும்தான் விளையாடும், சாயந்தரம் ஆயிட்டா தள்ளாடும். சரி, பேசினது போதும், எங்க ரெண்டு பேருக்கும் போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. நாங்க முக்கியமா கொஞ்சம் அரசியல் பேச வேண்டியிருக்கு. வா போங்க. என்னத்தான் நீங்க, எனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சிட்டு வந்து சொன்னா சரின்னு வந்த. வருங்கால முதல்வர் கூப்பிடும் போது பார்க்காம இருக்க முடியுமா? நாளைக்கு உங்க தயவு வேணும் இல்ல? தயவு என்ன தயவு, நம்ம சமூகத்துக்கே தலைவர் நீங்க, அப்ப எனக்கு தலைவர் தானே. அத்தான் இதை செய்யுங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே செஞ்சிட போறேன். தா, அந்த பெருந்தன்மை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே. அப்புறம் நேத்து சிஎம் வீட்டுக்கு போனீங்களாமே, என்ன சொன்னாரு? என்னத்த சொன்னாரு? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பொதுக்குழு செயற்குழுன்னு என்கிட்டே கதை அளக்குறாரு. டைம் கொடுத்துட்டு வந்திருக்கு. சிஎம் வழிக்கு வந்துருவாரா? ஆ, எப்போதுமே அந்த ஆளுக்கு என்கிட்ட ஒரு பயம் உண்டு, ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு. நான் போனா தனியா பேசுற ஆளு நேத்து அந்த டிஐஜி வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறாரு. யாரு? அந்த உளவுத்துறை டிஐஜியா? அவன் டைட்டனாச்சே. நீங்க வேணா பாருங்க, நான் சிஎம் போஸ்ட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சீஃப் செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து கீ போஸ்ட் வரைக்கும் நம்ம ஆளுங்களை தான் போட போறேன். நம்ம கில்லட்டான்கள்ல எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வாங்க? இருக்காங்க, பார்த்து வச்சிருக்கேன். அப்புறம் நடுவுல கொஞ்சம் அரசியல்ல பரபரப்பா இருந்ததால சில முடிவுகளை உங்களை கலந்துக்காம எடுக்க வேண்டியதா போச்சு. நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதனால என்ன, நாங்கள்லாம் ரெடிமேட் புளியோதரை மிக்ஸ் மாதிரி தானே, எப்ப தேவையோ எவ்வளவு தேவையோ அப்ப தேடி அளவா கலந்துக்கலாம் இல்ல? அதான் சொன்னல, அவசரத்துல ஏதோ நடந்து போச்சுன்னு மறுபடியும் எதுக்கு குத்தி குத்தி காட்டுறீங்க? இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். இப்போ தீர்மானிச்ச வழி ஒரு வழி பாதை, இதுல யூட்டனே கிடையாது. இனிமே நான் சொல்லி என்ன ஆக போகுது? போய்கிட்டே இருங்கத்தா. போய்கிட்டே இருங்கன்னு சொல்லாதீங்க, போய்கிட்டே இருப்போம்னு சொல்லுங்க. எனக்கு அவ்வளவு தைரியமும் இல்ல, அவ்வளவு ஆசையும் இல்ல. நீங்க போங்க, உங்க முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க, ஆனா நாளைக்கு ஜெயிச்சு நான் சிஎம் ஆயிட்டா எங்க அத்தான்னு சொல்லி மார்க் தட்டிப்பீங்க, அப்படித்தானே? தட்டிட்டாலும் இப்ப நீங்க மந்திரியா இருக்கும் போது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிட்டு கட்டையும் காக்கா கட்டையும் சொல்லி அனுப்புனீங்க. நாளைக்கு நீங்க முதல்வர் ஆயிட்டா பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் உங்க தீர்மானத்தை. ரிஸ்க்குங்கிறது நானே தீர்மானிச்சு எடுக்கிறது. நீங்க கூப்பிட்டதும் கூட குதிக்கிறதுக்கு பேரு ரிஸ்க் இல்ல, பைத்தியக்காரத்தனம். அத நான் செய்ய மாட்டேன். மாமா சாப்பிடலாம் வாங்க. அப்பா நீங்களும் வாங்க. எனக்கு வேணாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. வருங்கால முதல்வர் சாப்பிடாம இருக்கும் போது நான் சாப்பிட்டா அது இன துரோகம் ஆயிரும். நான் வரமா. அப்பா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். நிறுத்துங்க. தம்பி உள்ளதா இருக்காங்க. ஓகே சார், போய் பாருங்க. தேங்க் யூ. என்ன ஆண்டி 10 மணிக்கு கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்றது, எங்க அப்பா சிஎம், என் பையன் அர்ஜுன் வருங்கால சிஎம். எங்க அப்பாவுக்கு பொன்னேறியாரால டென்ஷன்,
என் பையனுக்கு வைரஸ் ஃபீவர், ரெண்டு பேருக்கும் சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு நான் தூங்கலான்னு ரூமுக்கு போனா ஏன் புருஷன் எழுந்து உட்காந்து குறைஞ்ச வயிற்றுக்கு ஹாலிச கொண்டான்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு அதையும் கலந்து கொண்டு போய் கொடுத்துட்டு நான் தூங்குறதுக்கே 2-3 மணி ஆயிடுதுமா. இப்பதான் எழுந்திரிச்சு கோலம் போடலான்னு வந்தேன். என்னதான் நான் சிஎம் பொண்ணா இருந்தாலும் நம்ம தமிழ் ட்ரெடிஷனல் எல்லாம் விட முடியுமா? சுபு, ஆக்சுவலா இது நீ கவர் பண்ணி சிஎம் வீட்டில் ஒரு நாள்னு பொங்கலுக்கு நீ ஒரு 1 hour ப்ரோக்ராமே பண்ணலாம். அதுக்கு என்ன செஞ்சா போது? ஆண்டி தலைவரை பார்க்கணும், ஃப்ரீயா இருக்காரா? ஃப்ரீயா தாமா இருக்காரு. அவர் என்ன காலையில வாசல் தெளிச்சு கோலமா போட போறாரு? இன்னும் காக்கா கூட்டம் எல்லாம் கூட வரல, நீ போய் பாருமா. சரி ஆண்டி. அர்ஜுனுக்கு திடீர்னு என்னாச்சு? கிளைமேட் ஒத்துக்கல போல இருக்கு. எது? விண்டர் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கே, அதனாலயா? விண்டர் கிளைமேட் இல்ல, பொலிட்டிக்கல் கிளைமேட். ஓ, இங்க இருக்கார். வணக்கம் சார். ஆ வாமா சுப்லட்சுமி, உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சார். இப்பதான் அர்ஜுன் சொன்னா வருவீங்கன்னு. வாயா தொழில் அதிபரே, உங்க அப்பா வரலையா? சார், எங்க அப்பா வரல, ஆனா எங்க திட்டம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அவரே பாத்துக்கிறேன்ட்டாரு. என்ன சுப்லட்சுமி, கிலட்டு கிட்ட பேசிட்டியா? அவர் என்ன சொல்றாரு? கிலட் கோபி அப்பா மீட் பண்றதுக்கு சாயந்தரம் வரேன்னு சொல்லிருக்காரு. மீதி எல்லாம் அவங்க அப்பா கையில தான் இருக்கு. ரவுணாதன் இஸ் எ வெரி ஷூட் பிசினஸ்மேன், அவர் கிலட்ட சமாளிச்சுப்பாரு. ச்சே, பதவியை காப்பாத்திக்க இவையவங்கிட்டயோ கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. அர்ஜுன் சொல்றது உண்மைதான் சார். இது உங்க பதவியோ இல்ல கட்சியோட ஆயுளையோ காப்பாத்துறதுக்கான போராட்டம் இல்ல. பொன்னேரியார் மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் பொலிட்டிஷியன் கிட்ட நீங்க தோத்துறக்கூடாதுன்னு அர்ஜுன் நினைக்கிறாரு. நாங்களும் இதை அப்படிதான் பாக்குறோம். இப்படி பேசி மனசை தேதிக்க வேண்டியதுதான் சார். அந்த சத்திரப்பட்டி எம்எல்ஏ உலகநாதன், அப்புறம் திருவஞ்சி எம்எல்ஏ ஜெகதீசன், இவங்க ரெண்டு பேர் மேலயும் போன பீரியட்ல பெரியண்ணம் போட்ட ஆள்கடத்தல் கேஸ் ஒன்று இருக்கான். இது சம்பந்தமா ஒரு நோட்டீஸ் விட்டாலே போதும்னு அர்ஜுன் நினைக்கிறான். பெரியண்ணம் போட்ட கேஸ நான் தூசி தட்டி எடுக்கணுமா? அதுவும் என் கட்சிக்காரன் மேலேயே. நல்லாவா இருக்கும். இத பெரியண்ணன் கேள்விப்பட்டா இப்பொழுதுதான் உறக்கம் கலைந்ததா அப்படின்னு அறிக்கை விடுவாரே. அது அவ்வளவு தூரம் போகாது சார். சும்மா ஒரு ருட்டீன் என்கொயரிக்கு சம்மன் அனுப்புங்க, அவங்க நேரா இங்கதான் வருவாங்க. இது உங்க காதுக்கே வராம போலீஸா அனுப்பின நோட்டீஸ், அதுதான் சினாரியோ. You get the learning really fast. நடத்துங்க நடத்துங்க, இனிமே உங்க காலம் தானே சார். அப்புறம் அர்ஜுனுக்கு எப்படி இருக்கு சார்? போய் பாருங்க. ஜுரம் வந்தா இப்ப எனக்கு தான் வரணும். ஒருவேளை பொன்னேரியனை பார்த்து பயந்துட்டானோ. சார், நாங்க அர்ஜுனை போய் பார்த்துட்டு வரோம். சரி போய் பாருங்க சார், போங்க. பொன்னேரியான பார்த்து பயந்துருப்பானா? இதை நானா சொன்னேன்? பயந்தது நானா இல்ல அவனா? சில்பா குமார், அரசியல வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவர் நடிகரா, சிற்பியா, டாக்டரா, வக்கீலா, விவசாயியா, இதெல்லாம் தகுதியாகாது. இதை விட இன்னொரு அடிப்படையான குணம் இருக்கு. அது என்ன? என்ன? மக்களை கவர தெரிஞ்சிருக்கணும். நீங்க மக்களை கவரக்கூடிய ஆளா இருந்தா உங்க கூட்டத்துக்கு ஆட்கள் வருவாங்க. அது ஒரு பாம்பாட்டியால கூட முடியும். கூட்டம் தொடர்ந்து வர என்ன செய்யணும்? அடுக்கு மொழியில பேசணும். உலக சரித்திரத்தை அலசணும். பழைய இலக்கியங்கள் இருந்தோ, பெரிய பெரிய தலைவர்கள் பேச்சுல இருந்தோ உதாரணங்கள் சொல்லணும். நம்ம எதிரியில நார் நாரா கிழிச்சு தொங்க போடணும். யாருக்கும் பயப்படக்கூடாது. தினம் ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும். முக்கியமா நல்லவன் மாதிரி நடிக்கணும். இது எல்லாமே தேவை. இதோட ஜனங்களுக்கு உண்மையா இருக்கணும். மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும். சார், இப்ப உதாரணத்துக்கு பெரிய நன்னை எடுத்துக்கோங்க. அவர் 2 தடவை முதல்வரா இருந்திருக்காரு. அவர்கிட்ட இதெல்லாம் இருக்கா? இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஓட்டு போட்டுடுறோம், இல்லன்னு தெரிஞ்சனும் மாத்தி போட்டுறோம். இதுக்கு தான் மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும்னு சொல்றேன். அவர் மோசம்னு இவருக்கு ஓட்டு போடுறது 2 வருஷத்துல இவர் சாயம் வெளுத்துருது. அவரே பரவாயில்லன்னு நினைக்கிறோம். சார், அரசியல் வெற்றின்றது சினிமா வெற்றி மாதிரி தான். இப்ப பாருங்க,
ஓரளவுக்கு நல்ல படம்னா 100 நாள் ஓடும், இல்ல ஒரு 200 நாள் ஓடும் வச்சுக்கோங்க. ஆனா ஆச்சின்றது 5 வருஷம் ஆச்சு. அரசியலையும் சினிமாவையும் ஒப்பிட முடியாது சார். சினிமால பஞ்ச் டயலாக் பேசுறோம், அரசியல்லையும் அதே மாதிரி பஞ்ச் டயலாக் பேசுறோம். பேசுறதோட இல்லாம அந்த டயலாக் அப்படியே போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். இந்த காமெடி கவர்ச்சி அடிதடி மூணுமே ரெண்டுத்துக்கும் பொதுவானது தானே. சினிமா ஓடலன்னா காசு போட்ட ஒரு ஆளுக்கு தான் பாதிப்பு. ஆனா ஆட்சி நல்லா இல்லனா ஓட்டு போட்ட மொத்த பேருக்கும் அது பாதிப்பு இல்ல. உங்களை விட இந்த அம்மாவுக்கு அரசியல் ஞானம் நிறைய இருக்கும் போல இருக்கு. இந்த அம்மா அரசியல்ல இறங்கினா நல்லா இருக்கும். அதான் சார் சொல்றாங்க, வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு. ஆமா, தோல்வி அடைஞ்ச ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா? இதெல்லாம் ஏன் வெளியே வரதில்ல? இதுதான் தப்பு. உங்களை உங்க மனைவி கேலி பண்ணன உடனே அவங்கள திட்டக்கூடாது, பாராட்டணும். அதுதான் அரசியல்ல முதல் படி. இது என்ன சார்? உணர்ச்சி வசப்படாத தலைவரை தான் மக்களுக்கு பிடிக்கும். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா சொந்த உணர்ச்சிகளுக்கு இடம் இல்ல. ஐயா, பொன்னேரியார் உங்க கட்சியை உடைச்சு பெரியண்ணன் உதவியுடன் ஆட்சியை பிடிக்க போறாங்கன்னு பேசிக்கிறாங்க. உங்க ஒரு ஓட்டால தான் இப்ப இருக்கிற ஆட்சி நிலைக்கணும்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஜனநாயக முறையில ஆட்சி கவிழ்ந்தா அது மக்கள் தீர்ப்பு, தந்திரத்தால கவிழ்த்தா அதை ஏத்துக்க கூடாது. ஏன் ஓட்டு சிஎம்க்கு தான். பொன்னேரியன் ஒரு மூர்க்கன், சிஎம் பக்குவப்பட்டவர். ஐயா, இப்போலாம் எங்கேயா பக்குவப்பட்ட அரசியல்வாதி இருக்காங்க? இப்ப களத்தூர் தொகுதியில சுயேட்சையா ஒருத்தர் நின்னாரு, ஞானமணின்னு ஒருத்தர். அவர் பிரச்சாரத்தை நீங்க பாத்துருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். அட ஆமா சார், இந்த எலெக்ஷன் கமிஷன் எப்ப பார்த்தாலும் கணக்கு மட்டும் தானே கேக்குது, ஏன் புவியியல் வரலாறு எல்லாம் கேட்க மாட்டேங்குது பேசுறாரு சார். மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடணும், சில்லறைக்கு ஓட்டு போடுறதுனால வர்ற துயரம் தான் இதெல்லாம். சிந்திக்கிறவங்க அரசியலுக்கு வராங்க, ஆனா ஜெயிச்ச உடனே சிந்திக்கிறத மறந்துடுறாங்க. இவரே செங்கல் வராயன்னு ஒரு படத்துல நடிச்சாரு, அது ஹிட் ஆன உடனே கருங்கல் ராய பளிங்கல் ராய அப்படி எல்லாம் படத்துக்கு பேர் வைக்க சொன்னாரு. வெற்றிக்கு சுலப வழி கிடையாது, வெற்றியை காப்பாத்துறதுக்கு சுலபமான வழி இருக்கு. அடுத்த தேர்தலை சிந்திக்காம அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கணும். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அடுத்த தலைமுறை நம்மளே ஏத்துக்கணுமே. இது நமக்கு இல்ல தங்கம், இந்தமா காஃபி சாப்பிடு. சூப்பரா காஃபி போட்டிருக்கீங்க. ஆனா அரசியல உங்களுக்கு காப்பி அடிக்க தெரியலையே. அரசியல காப்பி அடிக்கிறதா? எத கொள்கையவா? கொள்கை என்ன பெரிய கொள்கை? எல்லா கட்சிக்கும் ஒரே கொள்கை தான், அடுத்த தேர்தல ஆட்சியை பிடிக்கிறது. ஆமா, என் கொள்கை அது இல்லம்மா. எம் தொழில் கவிதை, இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் நாட்டு குடைத்தல். தெரியும் தெரியும் தெரியும், அதனாலதான் சொல்றேன். இந்த கொள்கை கோத்திரம் முழக்கம் இதெல்லாம் விட்டுட்டு பொன்னேரியாரு இல்ல பெரியண்ண இவங்கள யார் கொள்கையாவது ஃபாலோ பண்ணீங்கன்னா நாட்டோட சேர்ந்து வீடும் செழிப்பாகும். பொங்கல் வரப்போகுது, வீட்டுக்கு வெள்ளையடிக்க கூட இங்க காசு இல்ல. தங்கம், பொன்னேரியாரையும் பெரியண்ணனையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் தத்துவம் பேசி பேசிதான் இப்படி காமெடி பீஸ் ஆயிட்டீங்க. யாரு? நானா? இப்பதான் படிச்சேன், கேளுங்க. ஒரு நாள் நம்ம சிஎம் பேர் அர்ஜுன் பேங்க்கு வந்து 50,000 ரூபாய்க்கு ஒரு செக் நீட்டினாராம். பேங்க் கேஷியர் சாரி சார், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தா காட்டுங்கன்னு கேட்டிருக்காரு. அர்ஜுன் எதுவும் எடுத்துட்டு வரல. உடனே அவரு, என்ன தெரியலையா, நான் தான் அர்ஜுன் சிஎம்ஓட பேரன், நான் தான் அடுத்த முதல்வர். நல்லா இருக்க கதை. ஆமா சொல்லு, இதுல நான் எங்க வரேன்? குறுக்க பேசாம கதையை கேளுங்க. சரி சார், ஐடி ப்ரூஃப் இல்லனா நீங்க தான் அர்ஜுன் ஏதாவது செஞ்சு என்கிட்ட நிரூபிங்கன்னு. ஐயோ பாவம், அவருக்கு என்ன தெரியும்? அதுதான் கதையே. எப்படி நிரூபிக்கணும்னு அர்ஜுன் கிட்ட கேட்டதுக்கு சார், இப்படிதான் ஒரு நாள் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐடி இல்லாம வந்தாரு. நாங்க கேட்டதும் ஒரு பாட்டு பாடி தான் தான் எஸ்பிபின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இன்னொரு நாள் வைரமணி வந்தாரு, அவர்கிட்டயும் அடையாள அட்டை இல்ல. இதே மாதிரி
நீங்க தான் வைரமணின்னு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்டார் அவரு. அடப்பாவிகளா, கேளுங்க. உடனே வைரமணி டபுள் என்ட்ரி என்கிற நவீன வங்கி வடிவத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர்கள் இத்தாலியர்கள். இந்தியாவின் முதல் வங்கி ராயல் இம்பீரியல் பேங்க். உலகத்தின் முதல் வங்கி ஜெர்மனியில் இருக்கிறது. பர்மாவின் வங்கியை அறிமுகம் செய்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு பேங்க் சரித்திரத்தையே சொன்னாரு. பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. அது மாதிரி நீங்க தான் சிஎம் பேர் அர்ஜுன்ன்றத நிரூபிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுங்கன்னாரு. அப்புறம் அர்ஜுனு நான் என்ன செய்வேன், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு திரு திருன்னு முடிச்சாரு. அத பார்த்த பேங்க் கேஷியரு, சார் நான் இப்ப நம்புறேன், நீங்க தான் அர்ஜுன்னு இந்தாங்க பணம்னு கொடுத்துட்டாராம். வர வர இந்த பிச்சைக்காரங்க கூட அரசியல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டம் அதனால உன் புத்தி மாறி எந்த வாசப்படி பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் தானே வருது. சரி சரி தங்கம், என் கட்சிக்காரங்களை அப்படி எல்லாம் பேசாத. யாரு? நான் தாங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நான் கூட அது வேற ஒண்ணும் இல்லம்மா, தம்பினுடைய குரலே அப்படிதான். இல்ல இல்ல உண்மையை சொல்லுங்க ஐயா. நான் ஒரு பிச்சைக்காரன், வெளியில அம்மா தாயின குரல குடுத்து குடுத்து பழக்கப்பட்டுனா அந்த பழக்க தோஷத்துலதான் இப்படி வந்துடுச்சுங்க. டேய் கொஞ்சம் கூட கூச்சப்படாம சொல்றீங்க, வெக்கமா இல்ல? இதுல என்ன கூச்சப்படுறதுக்கு இருக்கு? செய்யும் தொழிலே தெய்வம். இங்க பாருங்க, அரசியல் உங்களுக்கு தொழில், எனக்கு பிச்சை எடுக்கிறது தொழில். தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ பிச்சைங்கிறது சமஸ்கிருதங்கிறதுனால தமிழ்ல சொல்லட்டுங்களா? நான் ஒரு இரவலன். என்னன்னா பிச்சன்னா மோசமா, அமன்னா பாலிடிக்ஸும் வேஷந்தான், தேர்தல்ல ஓட்டு பிச்சை கேட்டியா, ஊடுடா வந்து நின்னு பாத்தியா, அட என்னன்னா பிச்சன்னா மோசமா, அமன்னா பாலிடிக்ஸும் வேஷந்தான், உன்னிடத்தில் ஒட்டு கேட்க சின்னம் இருக்கு, என்னிடத்தில் பிச்சை கேட்க கிண்ணம் இருக்கு. இதா பாருப்பா, இந்த ரகுநாதனோட பிசினஸ் டாக்டிக்ஸ முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க. நான் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு 4 கோடி ரூபாய் லாபம் வரணும். 3 கோடி ரூபாய் லாபம் வந்தா கூட என்ன பொறுத்த வரைக்கும் நஷ்டம். 1 கோடி ரூபாய் நஷ்டம் நினைக்கிறவன். போனை கட் பண்ணுங்க, இந்த தொழில் எனக்கு ஒத்து வர. ஹாய் டாட். சுபு, திஸ் இஸ் மை டாட். வணக்கம் சார். திஸ் இஸ் சுப்புலட்சுமி. அண்ட் டாட், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் டேஞ்சரஸ் உமன். எல்லா பொண்ணுங்களுமே அறிவாளிங்க தான். அறிவாளிங்க எல்லாருமே ஆபத்தானவங்க தான் மகனே. ஐ அம் ரகுநாத். தெரியும் சார். கோபி சொன்னா சிஎம் பிஏவும் அர்ஜுனும் ஃபோன் பண்ணாங்க. நான் என்ன செய்யணும்? கொஞ்சம் செலவாகும் சார். இதா பாருமா, ரிட்டர்ன்ஸ் பெருசா கிடைக்கும்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுவேண்ணா. சிஎம் பிஏவே அதுக்கு எனக்கு கேரண்டி கொடுத்துட்டாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மூவ் பண்ணுவோம். எஸ் சார். கில்லட் ஜாதிக்காரங்க 27 பேர் பொன்னேரியாரோட அணியில இருக்காங்க. முதல்ல அவங்கள கலைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 27 பேர் வந்தாலும் மெஜாரிட்டிக்கு 61-ம் 27-ம் சேர்ந்து 88 தானம் ஆகுது. இன்னும் 4 பேர் வேணுமே. ஆமா சார், ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் சார். கோபி, ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பர் டயலாக். ஏமா நான் இப்ப கில்லட் கிட்ட பேசணுமா? எஸ் டா. அவரை ஏற்கனவே ஃபோன் பண்ணி நான் வர சொல்லிட்டேன், காரும் அனுப்பிச்சாச்சு. அவர் ஆன் தி வே. அப்ப என்னோட வேலை வெறும் நெகோசியேஷன் மட்டும் தானா? மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சார். அவர் வரும்போது நாங்க இங்க இருந்தா சரியா இருக்காது. வீல் வெயிட் அவுட் சைட், நீங்க பேசுங்க. பை ஆல் மீன்ஸ். மகனே, இந்த மாதிரி அழகும் அறிவும் நிறைஞ்ச பொண்ணுங்க ரேர் பிரீட்ரா, லகான போட்டுடுறா. ஏ அர்ஜுன் உனக்கு முந்திட்டானே என்னமோடா? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் டாட். அதனால என்னடா ஃப்ரெண்டுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? அப்ப பாலிசி அடாப்ட் பண்ணிக்கடா. ஐயோ டாட், டோன்ட் ஜோக் டாட். இப்படிலாம் இருந்தானே என் பையன் எப்படி முன்னுக்கு வர போறான் என்னமோ. வணக்கம். வாங்க கில்லட், வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்ன தெரியுதா? உங்களை தெரியாதவங்க இந்த ஊர்ல இருக்க முடியுமா? எவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்கீங்க. அந்த ரகசியத்தெல்லாம் பெருக்கு பேசிக்கிட்டு. ஆமா, ரியல் எஸ்டேட் பண்றதா சொன்னாங்க.
சங்கம் எல்லாம் வருமானம் இல்லாத தொழில் முதலாளி. அதனால சும்மா சைடுல வில்லங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது கிடைச்சா சீப்பா வாங்கி பிளாட் போட்டு விற்கிறேன். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் மேல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் உண்டா? எல்லா கவர்மெண்ட்டும் நமக்கு ஒண்ணுதாங்க, ஆள் தானே மாறுவாங்க, சட்டம் அதுதானே. நமக்கு இவர் ஆண்டாலும் சரி அவர் ஆண்டாலும் சரிதான். பொன்னேரி இந்த ஆட்சியை கவுக்கிறதுனால உங்களுக்கோ உங்க இனத்துக்கோ ஏதாவது லாபம் உண்டா? பொன்னேரியால அவர் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் லாபம் இல்லை. ஜாதியாவது கட்சியாவது சின்ன வீட்டுக்கு அவர் தர்ற மரியாதை கூட எங்க சங்கத்துக்கு தர்றதில்ல. அப்புறம் அவர் பின்னால் நிக்கிறீங்க? நான் எங்க அவர் பின்னால நிக்கிறேன்? நான் அவரை தாண்டி முடிவெடுக்க மாட்டேன்னு அவரு நம்புறாரு. உங்களால அவரை தாண்டி முடிவெடுக்க முடியுமா? அந்த முடிவை சொல்லுங்க. எடுப்பேன். ஆனா நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே, பொன்னேரி பதவிக்கு வந்தா உங்க இனத்துக்கு லாபமான்னு. ஆமா கேட்டேன். பொன்னேரி இந்த திட்டத்துல ஜெயிக்கலன்னா எனக்கும் எங்க இனத்துக்கும் லாபம் உண்டா? நிச்சயமா. இத உடைக்க உங்களுக்கு 10 சி தரேன். சந்தோஷம். இது எனக்கு போதும், எங்க இனத்துக்கு? நீங்க கொண்டாற ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 5 கோடி தரேன். அதுல தகுதியுள்ள 3 பேருக்கு மந்திரி பதவி, 5 பேருக்கு வாரியம். ரொம்ப சந்தோஷம். என்ன இலாக்கான்னு? பொன்னேறிகிட்ட பொதுப்பணி, நீர்வளம், தோட்டக்கலைன்னு 3 இருக்குது. ஆளுக்கு ஒன்னா பிரிச்சு கொடுத்துருவோம். அதாவது ஒரு கில்லட்டு கிட்ட இருந்து எடுத்து அதை மத்த 3 கில்லட்டுகளுக்கும் தர்றீங்க. அதுதானே அரசியல். அப்புறம் நான் கிளம்புறேன் முதலாளி, சீக்கிரம் நல்ல செய்தியோட வர்றேன். கோபி இப்ப உங்களுக்கு 5 கோடி ரூபாய் தருவா, வாங்கிக்கங்க. மத்தது காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் முதலாளி.